வணக்கம் மாணவர்களே, புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 2 கணித பாடத்திற்கான மதிப்பீட்டு பயிற்சிகளை செய்யலாமா? இதுல 5ஆம் பாடம், தலைப்பு காலம். பக்கம் எண் 43ல் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு. முதல் வினா, சூரியன் உதிக்கும் தருணம், காலை. அடுத்து, நீ எப்பொழுது பள்ளிக்கு செல்வாயின்னு கேட்டிருக்காங்க, காலை. அடுத்து, உறங்கும் நேரம் இரவு. வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து 4ஆவது வினா, உறக்கத்திலிருந்து காலை நேரத்தில் எழுவது உடலுக்கு நல்லது. அடுத்தது 5ஆவது, வெயில் அதிகமாக இருக்கும் நேரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, நண்பகல். வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்க கீழே சில படங்கள் கொடுத்து சரியான வரிசை முறையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 நூல் இதுதான் சரியான வரிசை முறை. தூங்கி எழுவோம், பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்புவோம் இல்லையா, இதுதான் சரியானது. வட்டமிட்டுக்கோங்க. பாருங்க, நாம ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலை, நண்பகல், மாலை, இரவு அப்படின்னு 4 பொழுதுகள் உள்ளன. சரி, இப்ப பக்கம் எண் 46ல் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு செய்யலாமா? பாருங்க, ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்ட மெழுகில் வேகமாக உருகி தீர்ந்த மெழுகு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெழுகுதான் உருகி தீர்ந்துருச்சு. அடுத்தது, ஒரே நேரத்தில் ஒரே அளவில் நீர் நிரப்பினால் முதலில் நிரம்பும் பாத்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறிய பாத்திரம் தானே முதலில் நிரம்பும், கப்பு தான், ஓகேவா? அடுத்தது, பகலில் நிழலின் நீளம் சிறியதாக எந்த வேளையில் தெரியும்னு கேட்டிருக்காங்க, நண்பகல். அடுத்து பாருங்க, அதிக தூரத்தை விரைவாக கடந்து செல்ல உதவும் வாகனம் எதுன்னு கேட்டிருக்காங்க, தொடர்வண்டி. வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து 6ஆம் பாடம், பணம். நம்ம இந்திய நாணயம் மற்றும் பணத்தாள்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப அதை வைத்து பக்கம் எண் 47ல் உள்ள மதிப்பீட்டு பயிற்சிகளை செய்யலாமா? முதல் வினா, ஒரு பொருளை கடையில் விலைக்கு வாங்குவதற்கு பணம் வேண்டும். அடுத்து, கீழ்கண்ட எந்த பணத்துக்கு தற்போது பணத்தால் மற்றும் நாணயம் உண்டுன்னு கேட்டிருக்காங்க, ரூபாய் 10. அடுத்து 3ஆவது வினா, 10 ரூபாய் மதிப்பிற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 5 ரூபாய் நாணயங்களை சேர்த்தோம்னா 10 ரூபாய் கிடைக்கும். இதை வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து, ஒரு பானையின் விலை ரூபாய் 20 எனில் கீழ் உள்ளவற்றில் எந்த பணத்தொகுப்பை கொண்டு வாங்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க உள்ள நாணயங்களை முதல்ல கூட்டி எவ்வளவு பணம் இருக்குன்னு நம்ம எழுதணும்னா இங்க மட்டும்தான் 18 ரூபாய் இருக்கு. இந்த நாணயங்களை கொண்டு பானையை வாங்க முடியாது, ஓகேவா? அடுத்து, இந்த 4 நாணயங்களுள் குறைந்த மதிப்புடைய நாணயம் எதுன்னு கேட்டிருக்காங்க, 1 ரூபாய், ஓகேவா? 7ஆம் பாடம், தகவல் செயலாக்கம். சரி, பக்கம் எண் 50ல் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு செய்யலாமா? முதல் வினா, உன் அம்மா சாம்பார் வைக்க என்னென்ன காய்கறிகளை பயன்படுத்துகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. கத்தரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? சரி, அடுத்தது, பச்சையாக உண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க, கேரட், வெண்டைக்காய், அப்புறம் பழங்கள் எல்லாமே பச்சையாக சாப்பிடலாம். அடுத்து 3ஆவது வினா, முள்ளங்கியின் நிறம் பச்சை அல்லது வெண்மையான்னு கேட்டிருக்காங்க, வெண்மை நிறம்தான். 4ஆவது வினா, உனக்கு பிடித்த காய்கறிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க, கேரட், பீட்ரூட், தக்காளின்னு டீச்சர் எழுதியிருக்கேன், உங்களுக்கு பிடித்த காய்கறிகளின் பெயர்களை நீங்க எழுதிக்கலாம். அடுத்து, கத்தரிக்காயின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது ஊதா நிறம் உடையது, ஓகேவா? சில இடங்கள்ல பச்சை நிற கத்தரிக்காய் கிடைக்கும், சில இடங்கள்ல வெள்ளை நிற கத்தரிக்காயும் கிடைக்கும், இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டு கிடையாது, ஓகேவா? அடுத்து மாணவர் செயல்பாடு பாருங்க, இந்த படத்தை உற்று நோக்கி எந்த பொருட்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. தேனீக்கள் 4 உள்ளன, தேன்கூடு 5 உள்ளது, பூக்கள் 2 உள்ளன,
வண்ணத்து பூச்சிகள் மூன்று உள்ளன, மேகங்கள் நான்கு உள்ளன. எழுதிக்கலாமா? அடுத்த மாணவர் செயல்பாடுல சில வினாக்கள் கேட்டிருக்காங்க, நம்ம விடைகளை சொல்லலாம். அப்பாவின் அப்பா என்பவர் தாத்தா, அம்மாவின் அம்மா என்பவர் பாட்டி, அப்பாவின் சகோதரி அத்தை. வட்டமிட்டுக்கோங்க, சரியான விடையை கோடிட்டு இடத்தில் எழுதி நிரப்பிக்கோங்க. அடுத்து 51 பக்கத்தில் உள்ள மதிப்பீடு பயிற்சிகளை செய்யலாம். இதோ இந்த கட்டத்தில் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாம வினாக்களுக்கு விடை எழுத போறோம். ஒன்று எத்தனை முறை வந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, 5 முறை வந்துள்ளது. இரண்டு எத்தனை முறை வந்துள்ளது, 4 முறை. அதிக முறை வந்துள்ள எண் எது, 1. குறைந்த முறை வந்துள்ள எண் எது, 3. அடுத்து இங்கே ஒரு சில வாகனங்களும் இந்த வாகனங்களை பயன்படுத்தி பள்ளிக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்திருக்காங்க. இந்த வட்டங்களை எண்ணி பார்த்து முதல்ல மாணவர்களின் எண்ணிக்கையை நாம சைட்ல எழுதி வச்சுக்கலாம். இப்போ கேள்விகளுக்கு விடையளிப்பது சுலபமாக இருக்கும். மேற்காணும் அட்டவணையில் பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் எத்தனை பேர், 8. 4 மாணவர்கள் பயணம் செய்த வாகனம் எது, மகிழுந்து. ஆட்டோவில் பயணம் செய்த மாணவர்கள் எத்தனை பேர், 3. குறைந்த மாணவர்கள் பயணம் செய்த வாகனம் எது, மிதிவண்டி. எழுதிக்கலாமா? பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.